நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் இனி நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன் சித்திரை மாத பலனை சொல்ல இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் எந்தெந்த ராசிகளுக்கு இந்த சித்திரை மாதத்தில் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். முதலில் கடகராசியை எடுத்துக்கொள்வோம். கடகராசி கால புருஷனுக்கு நான்காவது ராசி. புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது இந்த குரு பகவான் தான் குழந்தைக்கே, அதாவது புத்திர காரகன்னு பேருங்க. குரு பகவானுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. தனக்காரகன், பொன்னன், வியாழன், அந்தணன், புத்திரகாரகன், இப்படி நிறைய பேர் இருக்கிறது. அதுலேயும் இவருக்கு வந்து புத்திரகாரகன் அப்படின்னு சொன்னாலே குரு பகவான் தான். இந்த குரு பகவான் எந்த ஒரு ராசியை பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, அந்த ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்கு குரு பகவானே முழு காரணமாக இருக்கிறார். அவர் தான் ஒரு ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் குரு பகவான் கெடக்கூடாது. குரு பகவான் கெட்டிருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவது என்பது கேள்விக்குறியாகிவிடும். அல்லது கெட்டுவிடுது என்று சொன்னால் நீச்சமடைதலோ அல்லது மறைவிடத்தில் அமைந்து சரியான ஒரு பார்வை இல்லாமல் இருந்தால், ஏன்னா குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்புங்க. இப்போ பாருங்கள், கடக ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் விருச்சகம். விருச்சகம் அப்படின்னும் பொழுது விருச்சகத்தை குரு பகவான் பார்க்கிறார். விருச்சகத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார். கடக ராசிக்கு ஐந்தாம் வீடு விருச்சகம். அப்போது பார்க்கும்பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா விருச்சிக ராசியை குரு பகவான் வருடக்கணக்காகிறது குரு பார்த்து. குரு இங்கிருந்து போய் இரு விருச்சிகத்தில் இருந்தார், இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டுருக்கார். அஞ்சு வருஷம் ஆச்சு. ஸோ கடந்த காலங்களில் அதிகபட்சமாக விருச்சிக ராசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு நீண்ட நாளாக அந்த குறை இருந்திருக்கும். இப்போ அந்த குறை கண்டிப்பாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைவேறும். ஏன்னா அஞ்சாம் இடம் தான் விருச்சகம். விருச்சகத்தை பார்க்க ஒன்று இருக்கணும் இல்லை பார்க்கணும், பார்த்தா தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போது கடகத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சகத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் இந்த சித்திரை மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த கன்னிராசிக்கு அஞ்சாம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆட்சி பெறும் வீடான மகரம். இப்போது சனி பகவான் அங்கே ஆட்சி நிலையில் இருக்கிறார். அஞ்சு குடையவன் சனி பகவான் தான். புத்திர ஸ்தானாதிபதியே சனி பகவான் தான் கன்னிராசி அன்பர்களுக்கு. அப்போ அவர் ஆட்சி நிலையில் இருந்து சுபத்தன்மையில் இருக்கிறார். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் வக்ர நிலையில் இருந்தார். வக்ர நிலையில் இருந்தால் குழந்தை கொடுக்க முடியாது, குழந்தை பேர் கிடைக்காது. இப்போ சுபத்தன்மையில் ஐந்து குடையவன் புத்திர ஸ்தானாதிபதி சுபத்தன்மையில் இருப்பதால் கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் குழந்தை பேறு கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் விருச்சகம். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியை மீனத்தில் இருக்கிற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு. அதே நேரத்தில்
அஞ்சியில் குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அஞ்சாம் இடத்தில் அஞ்சி குடையவன் ஆட்சி நிலையில் இருப்பதால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டாகும். அப்போது பார்க்கும்பொழுது இந்த கோச்சார ரீதியாக இதுவே வந்து பர்த்து சார்ட்டுப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சியில் அஞ்சி குடையவன் இருந்தால் குழந்தை பாக்கியம் அந்த வீட்டு அதிபதி அதெல்லாம் கணக்கெடுக்கணும், பார்த்த கிரகங்கள் சேர்ந்த கிரகங்களை கணக்கெடுக்கணும். ஆனால் கோச்சார ரீதியாக அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அஞ்சில் குரு இருந்தாலே கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஆக இந்த குழந்தை பேர் உண்டாகும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கடகத்துக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குதுங்க. அஞ்சாம் வீட்டையும் குரு பார்க்குறார், ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார். ஒன்பதாம் இடமும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான, மொத்தத்தில் இந்த மூன்று ராசி அன்பர்களுக்கு, அதாவது விருச்சகம் கடகம் கன்னி, இந்த மூன்று ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக இந்த சித்திரை மாதத்தில் குழந்தை பேறு உண்டாகும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஓ